வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். ஸோ நம்ம சேனல் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளால் வந்து 11th 12th படிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவும் இந்த டைமில் இந்த ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் வந்து குரூப் 2 குரூப் 4க்கான ஜிகேவை கொஞ்சம் 11th 12th கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர், ஓப்பன் புக்கு டெஸ்ட் தான். சரிங்களா? என்ன பண்ண போகிறோம் நாம் அப்படின்னா, 8th தேதி வந்து பார்த்திங்கன்னா 11th பாலிட்டியில் வால்யூம் 2 லெசன் 14-15 டெஸ்ட், அடுத்த நாள் 12-13 டெஸ்ட், அடுத்த நாள் 11-10 டெஸ்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சாயந்தரம் 8 மணிக்கு டெஸ்ட்டு, பட் கொஷின் பேப்பர் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஒரு நீங்கள் எப்போ போல் படித்து வச்சுருங்க. சரிங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 4 hours 5 hours முன்னாடியே வந்து கொஷின் பேப்பரை நம்ம உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பரை படிச்சிருங்க. தயவுசெய்து அந்த கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்காம எழுதுங்க. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை அலைய வைக்கிறது கிடையாது, நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து படிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு லெசன் ஃபுல்லாக படிச்சுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போவீங்க, ஆல்ரெடி ஜாபில் இருப்பீங்க, கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருப்பீங்க, இந்த மாதிரியான கவலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் இது வந்து லெசன் பை லெசன் கொஷின் எடுத்திருப்போம். அதே மாதிரி வந்து ஃபில்லப் படிப்பில் எடுத்திருப்போம், ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஃபில்லப் அடிப்படையில் எடுத்திருப்போம். அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லா கொஷினும் இதில் கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபில்லப் கொஷின் கவர் பண்ணிடுவோம். மேபி வந்து எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எதனால் மிஸ் பண்ணியிருந்தால் தான் மிஸ் ஆகும், மற்றபடி கவர் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த கொஷின் வேறு ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 11th பாலிட்டி ஃபுல்லாக டெஸ்ட்டு அப்படின்னா, நம்மக்கிட்ட 11th பாலிட்டியில் எல்லா லெசனுக்கும் கொஷின் பேப்பர் வைஸில் லெசன் வைஸ் கொஷின் பேப்பர் இருக்குது. நீங்கள் அந்த கொஷின் பேப்பர்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான கொஷின்லாம் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் புக் பேக் கொஷினை படிச்சிருங்க, அப்புறம் பேக்ஸ் கொஷின் படிச்சிருங்க. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஷெடியூல் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 11th பாலிட்டி வால்யூம் 2 வால்யூம் 1 அதை அப்படியே முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து 11th எக்கனாமிக்ஸ் முடிக்கிறோம், 11th ஹிஸ்ட்ரி முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து 11th ஜியாகிரஃபி முடிக்கிறோம், அடுத்து 12th பாலிட்டி, 12th ஹிஸ்ட்ரி, 12th எக்கனாமிக்ஸ், 12th ஜியாகிரஃபி. சரிங்களா? ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம். இல்லை சார், எனக்கு வந்து டைம் இல்லை, கொஷின்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருங்க, நானே படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு இல்லை. அதேமாதிரி வந்து முன்கூட்டியே கூட வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து இல்லை சார், எனக்கு பல்க் கொஷின் கொடுத்துருங்க, டெஸ்ட்டு எழுத விருப்பம் இல்லை அப்படின்னா 200 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பல்க் கொஷின் வாங்கிக்கலாம். இல்லை சார், நான் டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா ஜஸ்ட் 150-9629905190. சரிங்களா? இந்த நம்பருக்கு 150 கூகுள் பே ஃபோன்பேயில் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அதே நேரம் அமைச்சினா இது எல்லா கொஷின் பேப்பரையும் உங்களுக்கு அமைச்சிடும். மேக்ஸிமம் சிலபஸில் வர எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட்டில் எடுத்துருக்கோம். சரிங்களா? சில லெசன்ஸ் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கேன்னா அவ்வளோதான் அது கொஷின்ஸ் இருக்காது, அதுக்கு மேலே இல்லை. மேக்ஸிமம் இந்த லெசன்லேருந்து இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் படித்தாலே சிலபஸ் கவர் பண்ணிடலாம். எல்லாமே ஃபில்லப் அடிப்படையில் இருக்கிறதால நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக படிக்க முடியும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபீஸுக்கு இந்த ஷெடியூல். சரிங்களா? அதேமாதிரி நம்ம அடுத்து 10th 9th ரிலீஸ் பண்ணுவோம், அதுலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலும் இவ்வளோ கம்மியாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே ஃபில்லப் படிப்பில் இருக்கும், ஒன்லி தமிழ் மீடியம் தான். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இந்த ஷெடியூலும் போடுவோம். ஃபீஸ் 150 சொல்லியாச்சு, நம்ம சேனல் நம்பரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 9629905190. இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பர்சனலாக அனுப்புனீங்கன்னா உங்கள் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கலாம். சரிங்களா? கீயும் கூடவே ரிலீஸ் பண்ணுறதால வந்து நீங்கள் படிச்சுட்டு மார்க் மட்டும் இவ்வளோ சொன்னால் போதுமானது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சரிங்களா? அடுத்து வந்து குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் சோசியல் இஷ்யூஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி.